سبحان الذي سخرنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. عندكم يا سؤال البيت خاصة تقول يا مؤمن بيت عين البيت الله من كبير الغالب رمضان البيت يربطي 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 سبحانه قرآن البيت آني ஐந்து பகுதிகளை நிறைவுபடுத்தியிருக்கிறோம். மிச்சம் கொஞ்சம் இருக்கிறது, வல்ல ரஹ்மானல்லாஹ் அதை முழுமையாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அந்த தௌஃபீக் செய்வானாக. நம் எல்லோருமே பயணம் படுகிறோம். ஒன்று வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் அல்லது நான்கு சக்கர வாகனங்களில் அல்லது வானூர்தி அல்லது பஸ் ட்ரெயின் போன்ற வாகனங்களிலே பயணிக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வாகன விபத்து என்பது சர்வசாதாரணமாக நடக்குது. இருசக்கர வாகன விபத்து, காரில் போனவங்க இறப்பு, விபத்து, உயிர் சேதம், இதை மட்டும் பட்டியலிட்டால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான விபத்துகளும் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மார்க்கம் நமக்கு பயணப்படுகிற பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறது. அன்பர்களை பயணம் இருக்கிறதே பல நோக்கத்தை முன்வைத்து பயணிக்கிறோம். உலகத்தில் பொருளீட்டுவதற்காக வேண்டி பயணப்படுறோம், கல்வியை படிப்பதற்காக வேண்டி பயணப்படுகிறோம், அதே போன்று வணிக நிமித்தமாக பயணிக்கிறோம். சில நபர்கள் நாட்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் பயணித்திருக்கிறார்கள். அதே போன்று விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை, புதிய புதியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி பயணிக்கிறோம். இது அல்லாம அப்படி ஒரு ஜாலியா சுற்றுலா சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் பயணிக்கிறோம். இப்படி பயணங்கள் பல அடுக்குகளாக இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்குரானில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பூமியை சுற்றி பார்த்து இருக்கிறார், பூமியை நீங்கள் சுற்றுங்கள், நீங்கள் பயணீங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். நாடுகள் பயணத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடே இருப்பது உலகத்திற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் தான் கண்டுபிடித்தார்கள் சொல்லுவார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்வது இல்லை, அதற்கு முன்பாகவே 12ஆம் நூற்றாண்டிலேயே முஸ்லீம்கள் அங்கே போயிருந்தார்கள். அப்படி ஒரு நாடு இருக்கிறது என்பதை கண்டறிந்துவிட்டார்கள் என்ற ஆய்வுகள் தான் நமக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பயணத்தின் ஊடாக பல நாடுகள் கிடைத்திருக்கிறது, பல வளங்கள் பெருகியிருக்கிறது, வாழ்வின் தரம் மனிதனுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பயணத்தை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேளுங்கள், நீங்கள் அஸ்ஸஃபரு தித்அத்தும் மினல் அதாப், பயணம் இருக்கிறது அது வேதனையின் ஒரு துண்டு. எவ்வளவு சொகுசான பயணமாக இருந்தாலும் கண்டிப்பா கஷ்டம் இருந்ததான் செய்யும். காரணம் என்ன? என்னவோ அகடகும் தாமகும் பயணத்திலே இருக்கிற பொழுது சாப்பாடு முன்பின் ஆகிறது, குடிப்பு முன்பின் ஆகிறது, உறக்கம் பல நேரங்களிலே இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே சொல்லி சொன்னாங்க, ஒருவர் பயனடித்தமாக வெளியே போனால் அவருடைய தேவை முடிந்துவிட்டது என்றால் வேகமாக அவர் வீட்டுக்கு வந்துவிடட்டும் என்றார்கள் பெருமானா சொல்லி. அப்போ ஒரு விதமான அசௌகரியத்தை பயணத்திலே உணர முடியுது. வர்ற வழியில ஒரு 4 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னா வீட்டை வந்தவங்க முதல்ல என்ன சொல்லுவோம், படாது பாடுபட்டு பயணத்துல வரும்பொழுது ஒரு டிராபிக்ல ரொம்ப நேரம் நின்றுட்டோம், வந்தவங்க என்ன சொல்லுவோம், அந்த டிராபிக்ல வச்சு செஞ்சுட்டாங்க என்னையால முடியல இல்லையா. அப்ப அந்த கழுப்பு, அந்த அந்த ஒரு விதமான அயர்வு, சோர்வு, இதுவெல்லாம் பயணத்தில் இருக்கிறது. வீரநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவேதான் பயணத்தில் இப்படி சிரமம் இருக்கிறது என்பதனால்தான் நீங்கள் பயணத்தில் இருந்தால் தொழுகைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று மார்க்க சொல்லுங்கள். 4 ரகாயத்துல தொழுகையா இருந்தால் 2 ரகாயத்தை சுருக்கிக்கலாம், மார்க்க அனுமதி கொடுக்க. இந்த பயணம் கஷ்டமாக இருப்பதனால்தான் பயணத்தை ஒரு மூமின் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கிறார். சொன்னார்கள்,
மூன்று துவாக்கள் இருக்கிறது, அந்த துவாவை அல்லாஹு தஆலா மறுப்பதே கிடையாது, நிச்சயம் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் என்ற. முதல் துவா என்பது தாவத்துல் வாலிதி வலதி, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துவா, அல்லாஹ் அதை மறுக்க மாட்டான். மஹ்ரூம் அநீதம் இழைக்கப்பட்ட மனிதன் அவன் கேட்கக்கூடிய துவா, அல்லாஹ் அதை மறுக்க மாட்டான். எனவேதான் எப்பொழுது கை உயர்த்தினாலும் கொடுக்க தயார் என்று நிறைவேற்றக்கூடிய அண்ணல பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட ஒரு பயணப்படக்கூடிய மனிதர்களுக்கு துவாவுக்காக வேண்டியிருக்கிறார்கள், வெளியூருக்கு பயணம் போறாங்க. குறிப்பாக செய்தா ஒவ்வொரு அதிகமாக உம்ராவிற்காக பயணிக்கிறார்கள், மதினாவிலிருந்து மக்காவுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து பயணம் சொல்றாங்க, யாரும் சொல்லாத உம்ராக்கு போறேன், வெளியூருக்கு போனா வெளிநாட்டுக்கு போனா பயணம் சொல்லாமல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, தன்சானி ஃபீ துஆஇக யா ஹுஸைன், என்னுடைய அன்பு சகோதரனே, என்னுடைய கடக்குட்டி தம்பி மாறி சொல்றாங்க, என்னுடைய சின்ன சகோதரனே, நீங்கள் உங்கள் துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள், ஏன்னா ஒரு உன்னதமான பயணத்துக்கு போறீங்க, ஒரு உன்னதமான ஆலயத்தை நோக்கி நகர்கிறீர்கள். இந்த பயணத்தின் ஊடாகவும் சரி, அங்கே போன பிறகும் சரி, நீங்கள் என்னை மறந்துவிடக்கூடாது என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொண்டார்கள் என்றால், அந்த பயணத்திலே செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதற்கு இதைவிட மிகச்சிறிய மிகச்சிறப்பான சான்று எது இருக்க முடியும்? ஆனால் இன்னைக்கு பயணத்தை எப்படி எப்படி ஒரு ஜாலியா அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன, பயணத்துல போகும்போது, பைக்ல போகும்போது, அல்லது கார்ல போகும்போது, வேற ஏதாவது வாகனங்களிலே பயணிக்கிற பொழுது, கொஞ்ச நேரம் ஏதாவது இசை கேட்டு போலாமான்னு தோணுது மனசுக்கு, அல்லது வேற ஏதாவது செய்யலாமான்னு தோணுது. இன்னும் சில பேர் பறந்துகிட்டு இருக்கும் போது உள்ள ஊத்துறோம் இல்லையா, ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கிறான், என்ன நடக்கும் தெரியாது, எல்லாவுடைய பெரிய பாதுகாப்பு. ஆனா அங்கிருந்து சில நபர்கள் பாவம் செய்வதை பார்க்கிறோம் இல்லையா. அப்ப பாவம் செய்யாத பயணமாக ஒரு பயணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிற பொழுது என்ன துவா ஓதுவார்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸபரினா ஹாதா அல்பிர்ர வத்தக்வா, யா அல்லாஹ் இந்த பயணத்துல எனக்கு நன்மையை கொடுங்க, எனக்கு இறையச்சத்தை கொடுங்க, இந்த பயணத்தின் வழியாக எனக்கு இறையச்சத்தை கொடுங்க, மொமினல் அமலி மா தர்பா, நீ எதை பொருந்திக் கொள்வாயும் அந்த மாதிரியான செயலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே என்று பெருமான் ரசூலுல்லாஹி துவா செய்வார்கள். காரணம் என்னவென்றால், பயணம் என்பது நம்முடைய உற்றார்கள், உறவுகள், நண்பர்கள் இவர்களெல்லாம் கடந்து ஒரு தனி இடத்துக்கு போகிறோம், எதையும் செய்வதற்குரிய சூழல் ஏற்படலாம், அங்கே மனித மனதை சிந்தனையை சிதறடிப்பதற்கு பல காரியங்கள் இல்லலாம், அந்த இடத்திலே இறைவா உன் அச்சத்தை கொடு, உன்னுடைய பயத்தை கொடு, நீ விரும்பக்கூடிய செயலை செய்வது போல உண்டான சூழலை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தின் கேட்டுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான செய்தி என்பதை நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அறிஞர்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு பயணப்படுறீங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ரெண்டு ரக்காயத்து சலாத்து சஃபர் தொழுங்க, ரெண்டு ரக்காயத்து சலாத்து சஃபர் தொழுது அல்லாஹ் துஆ செஞ்சுப்பாங்க என்றார்கள் நபிகள் நாயகம். காரணம், பாதையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆரோக்கியமான முறையில் நீங்கள் பயணிக்க கிளம்புறீர்கள், நீங்கள் போகும் பாதை எப்படி வருமானம் இருக்கலாம், ரசூலுல்லா எப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் வஅதாயி ஸபர் வகஆபத்தில் மன்த, யா அல்லாஹ் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தை இருந்து என்னை பாதுகாத்துவிடு, காண முடியாத காட்சிகளே என்னை இந்த இடத்திலே காண வைக்க விடாது, விபத்து நடந்த அந்த கோர காட்சிகளை என்னால் பார்க்க முடியாதா, எப்படி அந்த விபத்து நடந்தவுடன் அந்த அந்த பாடியை ரிமூவ் பண்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க, சில இடங்களிலே அள்ளி எடுக்காத குறையாக அந்த உடலை எடுப்பதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே உள்ளவெல்லாம் பதறத்தானே செய்கிறது. ரசூலுல்லாஹ் துஆ செய்தார், என் பயணத்தில் இறைவா சிரமத்தை தவிர்த்துவிடு, அதே போன்று என்னுடைய பயணத்தில் நான் காணக்கூடாத காட்சிகளை, வெறுக்கக்கூடிய துயர காட்சிகளை நான் கண்டுவிடக்கூடாது, அதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு, பயணம் என்பது மிக சிறப்பாக இருப்பதற்கு மார்க்கம் வழி சொல்கிறது, துவா செய்யுங்கள் என்று சொல்கிறது, அல்லாவிடத்திலே அந்த பயணத்திலே நீங்கள் நல்லதை கேளுங்கள் என்று சொல்கிறார், அதே போன்றுதான் பாதுகாப்பை கேளுங்கள் என்று சொல்கிறது. நீங்க அதற்கு சொல்லுவாங்க, ஷபீர் அலிசர் அவர்கள் மறைந்து விட்டார்கள், அல்லாவுடைய மன்னரை விசாரணாக்குவானாக, அவர்கள் பயணப்படுகிற பொழுது என்ன ஓதணும் அப்படிங்கிறது அதாக கத்துக்கணும், இன்னைக்கு ஓதல்ல சுபஹானல்லாஹி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீ வைனா இலா ரப்பினா முன்கலிமூன், இந்த வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும், முழுசா ஓதணும், ஆயத்துல் குர்சி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சின்னவங்களும் பெரியவங்களும், முழுசா ஓதிட்டு அந்த ஆயத்துல் குர்சியினுடைய கடைசி ஒரு வார்த்தை
ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதை மட்டும் மூணு தடவை ஓதிங்க. ஒரு தடவை ஆயத்துக்கு ஃபுல்லா ஓதிடணும். ஓதி முடிச்சுட்டு மூணு தடவை ولا يؤوده حفظهما وهو العلي العظيم இதை ஓதி வேண்டிய. அதற்கடுத்து லீலாவை குறைஷிச்சுவா லீலாவை குறைஷிச்சுவா எல்லாருக்கும் தெரியும். அந்த சூராவை ஒரு தடவை ஓத வேண்டும். ஓதி முடிச்சு அந்த சூராவுடைய கடைசி ஆயத்து கடைசி வார்த்தை وآمنهم من خوف وآمنهم من خوف وآمنهم من خوف இந்த வார்த்தை மூணு தடவை ஓத வேண்டும். இப்படி ஓதி நீங்கள் பயணப்படுங்கள், அல்லாஹ் உங்கள் பயணத்தை பாதுகாப்பாக ஆக்குவான் என்று உஸ்தாதர்கள் சொல்வதை அவர்கள் அவர்கள் குறித்து எழுதப்பட்ட ஒரு நூலிலே நாம் கண்டறிய முடிகிறது. எதுக்கு சொல்றேன்னா, இப்படியான துவாக்களை எல்லாம் செய்து நாம் பயணப்படுவோமேனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயணத்தை பாதுகாப்பானதாக வைத்திருப்பான். காரணம், எங்கே திரும்பினாலும் விபத்து இருந்தால் என்று அதிகரித்திருக்கு. திரும்பும் இடமெல்லாம் விபத்தில் சின்ன வயசு உள்ள அப்படி போனாரு, இப்படி வந்தாரு, பைக்ல போனாரு, கார்ல போனாரு, இப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சகோதரனுடைய நெருக்கமான ஒரு நண்பருடைய அண்ணன் மகன் கிட்டத்தட்ட 2 மாதமாக விபத்து ஏற்பட்டு இன்னும் கோமாவில் இருக்கிறார். 2 மாதத்துக்கு மேல இன்னும் அவர் கண்ணை தரவில்லை என்ற செய்தியை சமீபத்தில் கேள்விப்படுகிறது. விபத்தின் கோர முகம் எவ்வளவு கொடியது என்பதை நம்மால் உணர முடியும். அதை எல்லாம் தவிர்ப்பதற்கு மார்க்கம் அழகாக இப்படி துவாமி செய்ய சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று பயணத்தின் வழியாக எவ்வளவு நல்ல விஷயங்களை முன்னோடி செய்திருக்கிறார்கள், நல்லது செய்யணுன்றதுக்காகவே பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பயணப்படுறது ஏதாவது தப்பு வரலாம் போகணும், இங்கேயிருந்து ஏதாவது ஒரு நாடு எங்க ஃப்ரீயா இருக்கும் அங்க போய் ஏதாவது நாடு செஞ்சு வரலாம், பாண்டிச்சேரி போனா எதுலாமோ கிடைக்கும் அங்க போய் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, தாய்லாந்துக்கு போனா எதுலாமோ கிடைக்கும் அங்க போய் ஒரு டிப்பு போயிட்டு வரலாம், எதையாவது ஜாலியா இருந்து வரலாம் என்பதற்கு அவை பயன்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் முன்னோர்கள் எவ்வளவு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டிருக்கார்கள் தெரியுமா? 6 பெரும்பொன்ற நூல்களில் ஒன்றுதான் அபூதாவும் என்கின்ற அதி அற்புதமான தமிழ்மொழி தொகுப்பு. அந்த தொகுப்பை குறித்த இமாம் அபூதாவும் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸினுடைய திரட்டு பணிக்காக வேண்டி கடலில் கப்பலில் பயணிக்கிறார், கப்பலில் போயிருக்காங்க. அந்த கப்பல் வந்து 2 அடுக்கு கப்பல், கீழே ஒருத்தனும் மேல் ஒருத்தனும். அப்படி பயணிச்சுட்டு இருந்த போது இவங்க கீழ்த்தலத்துல இருக்காங்க, மேல் தளத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க. மேல் தளத்தில் இருந்த ஒருத்தர் ஹச்சு தும்மல் போட்டார். தும்மல் போட்டா என்ன சொல்லணும் எல்லாரும் அல்லதுன்னு சொல்லணும். அவர் முடிவு போச்சா கிடையாது, அதை கேட்டவர் என்ன சொல்லணும், இரஹமுக்கள் தான் சொல்லணும். இது மார்க்கம் சொல்றது, இரஹமுக்கள் தான் நம்ம சொன்ன பின்னாடி மறுபடியும் தும்மல் ஒரு துவா செய்யணும். என்ன துவா? எஹ்திகுமுல்லாஹு விஸ்லிஹ் பாலகும், அல்லா உங்களுக்கு நேர்வழியாக போனாங்க, உங்கள் காரியத்தை ஏசாக போனாங்க அப்படின்னு துவா செய்யும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு அத்தியற்புதமான பணி. இவ மேலும் தும்மல் போட்டு அல்லதுன்னு சொல்லிட்டாரு. இமாம் அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன ஓட்டம் அவருக்கு பதில் சொல்றது எப்படியாது, கூட்டமா இருக்கு எப்படி மேல போறது, சரி அடுத்த ஸ்டாப் வரும் அந்த ஸ்டாப்ல இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்த போது அடுத்து ஒரு ஸ்டாப் வருது, அந்த ஸ்டாப்ல இறங்கி அந்த தும்மல் போட்டு வெளியே போயிட்டாரு. பின்னாடியே இறங்கி அதற்கு இமாம் அபூதாவுது போறாங்க, விசாரிக்கிறாங்க, மேல இல்லாமல் இப்பதான் இறங்கினாரு அபூதாவுது இறங்கினாங்க, இறங்கி தேடி பாக்குறாங்க இந்த மாதிரியான அடையாளம் உள்ளவங்க எங்க இருக்காரு, இப்பதான் அந்த ஒரு சின்ன படகு பிடிச்சு அங்கிட்டு போனாரு. சரி நானும் போறேன்னு சொல்லி ஒரு தீனா ஒரு தங்க காசு செலவு பண்ணி என்ன செய்தாங்க, அந்த ஒரு சின்ன படகை பிடித்து அவருக்கு பின்னாடியே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பதில் சொல்லி சலாம் சொல்லிட்டு நீங்க தூங்குனீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க ஏகம் கல்லா அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். பதில் சொன்னா அவரு துவா செஞ்சார், எல்லாம் துவா விஷயமாக முடிஞ்சு வச்சுட்டாரு. இதை முடிச்சு மறுபடியும் அகர்த்திமா பூதரங்கள் தான் பயணிக்கக்கூடிய கப்பலுக்கு வர்றான். இந்த கப்பல் இருந்தவங்க கேட்டாங்க, எங்க போனீங்க, வேக வேகமா போனீங்க, இல்ல மேல ஒருத்தவர் தும்புனாருல்ல அவருக்கு பதில் சொல்றதுனாடி போன எல்லாம் வேடிக்கையே பார்த்தாங்க, பதில் சொல்றதுனாடி இவ்வளவா இவ்வளவு தூரமா? ஆமா, ஒரு தினம் ஒரு தங்க காசு செலவழிச்சு அவர் அந்த கடைக்கு போயிட்டாரு, நானும் ஒரு பின்னாடியே போய் படகுல போய் அவருக்கு போய் சலாம் சொல்லி சலாம் சொல்லி நான் பதில் சொல்லி பண்ணேன். உடனே அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் மக்கள் கொஞ்சம் உலக தேவை கூட தெரியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு பொழுது எப்படி கிடைக்கிறது என்றால், அந்த கப்பலில் எல்லோரும் பயணிக்கிறார்கள், நீண்ட தூரம் பயணம், இரவு எல்லாரும் பயணி கொண்டிருக்கிற பொழுது திடீர் என்று கப்பல் வாசிகளே என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தில் எல்லாருடைய காதுகளும் கேட்கிறது. அந்த சத்தம் மறுபடியும் பேசுகிறது, இன்றைய தினம் இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய அபூதாவுது என்கின்ற ஒரு சிறந்த மனிதர் ஒரே ஒரு தங்க காசை செலவு பண்ணி அவர் பயணப்பட்டு உயர்தரமான சொர்க்கத்தை தயாராக்கிக் கொண்டார், சொர்க்கத்தை தனக்கானதாக ஆக்கிக் கொண்டார். எனவே
இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற சப்தம் மட்டும் கேட்டது. அவ்வளவுதான். எந்திரிச்ச பின்னாடி எல்லாம் வழங்கினா நம்ம நினைச்சோம் அபூதாவூத் அவர்கள் விவரமில்லாத ஆள் சொல்லி, ஆனா அவரு தான் பெரிய விவரமான ஆளு அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்காங்க. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு சிரத்தை எடுத்து எப்படியாவது பயணப்பட்டு ஒரு முயற்சி செய்து அந்த நன்மையை அடைந்துவிட வேண்டும். அவர் எழுதியும் தான் அல்லாஹ்வுக்கு வழிகாட்டு அல்லாஹ்வுடைய காரியத்தை லேசாக்கணும் என்று எனக்கு துவா செய்தால் அந்த துவம் அல்லாஹ் அங்கீகரிச்சுதான். நான் துவாமக்கூடிய பணி, ஹதீஸை தவிர்க்கக்கூடிய பணி, என் பாதை கொடுக்க அவருடைய துவா பிரதிபலித்தால் எனக்கு எவ்வளவு பெரிய பலன். யாருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை துவா எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது யாருக்கும் தெரியாது. எனவேதான் நம்ம நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லோரிடத்திலும் துவாமி வாங்கக்கூடிய நிலையிலே மனிதன் இருக்க வேண்டும், பக்துவாமி வாங்கக்கூடிய நிலையிலே மனிதன் இருப்பதற்காக. மொத்தத்தில் அன்பர்களே, நமக்கு முன்னாள் இருந்த முன்னோர்கள் நல்லோர்கள் எல்லோரும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தாங்க. அப்போ ஐயோ ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி மதீனாவில் இருந்து மிஸ்ருக்கு வராது. மிஸ்ருங்கிறது எகிப்து, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரம். தனியாக பயணிச்சு வர அவருடைய வயோதிய காலத்துல மிஸ்ருல இருந்து எகிப்துல இருந்து ஆளுநர் கேட்டாங்க, ஒரு தனியா தூரமா வந்திருக்கீங்க. ஆமா, இங்க இருக்கக்கூடிய ஒப்பகத்தினுடைய ஆமீர் என்ற ஒரு நபித்தோட ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லித் தர வேண்டும் என்ற ஆவலியில் வந்து அதை கேட்கறதுக்காக இருந்தேன். எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் என்ன அதை 4 பேருக்கு மத்தியிலே சொல்லி அவரை அவமானப்படுத்தி தலைமுறை ஏற்படுத்துவதற்கு மூமி எக்காலம் முயற்சிக்க மாட்டார். காரணம், அப்படி அவர் மறைத்தால் அல்லாஹ் அவருடைய முறைகளை நாளை மறுமையில உலக மக்கள்லாம் சொல்லிருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பாசலாம் மன்னிச்சலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த ஹதீஸை கேட்க மட்டும்தான் நான் வந்தேன். நான் அதை தகுவையும் அன்சாரி எழுதியவாங்க கேட்டு மறுபடி மதினாவுக்கு போயிட்டார். இப்ப வர 3000 கிலோமீட்டர், திரும்பி போறதுக்கு 3000 கிலோமீட்டர், ஏறத்தாழ 6000 கிலோமீட்டர் பயணம் எதற்கு மட்டும்தான்? வெறும் அந்த ஒற்றை ஹதீஸை கேட்க வேண்டும் இருக்காங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயத்தினாலே பயணிகள் உலகத்தினுடைய விஷயங்களை பார்க்க அதை ரசிக்க என்பது மட்டுமல்ல அதிலிருந்து என்ன பாடம் படிக்கலாம் என்று யோசிப்பதற்கு பயணிக்க வேண்டும். விமானத்தை செய்வதற்காக வேண்டி பயணிக்கலாம், அதே போன்று புனிதமான கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கலாம், நல்ல விஷயங்களை கேட்க பயணிக்கலாம், நல்லோர்களை பார்க்க பயணிக்கலாம். இந்த பயணத்திலெல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மையும் கூட எழுதி தருவான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த பயணமானாலும் அந்த பயணத்தின் துவக்கத்திலும் அந்த பயணத்தின் இடையிலும் அல்லாஹ்வின் திக்ரை, அல்லாஹ்வின் நினைவை மறந்துவிடக்கூடாது. துவா செய்து பயணிக்க வேண்டும், தொழுதெடுத்து பயணிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை வேண்டிவிட்டு பயணிக்க வேண்டும். வல்லவரமானல்லாம் நமக்கு அப்படியான ஒரு சிறந்த பாதுகாப்பான பயணத்தை அமைத்து தருவானாக. எல்லா விதமான விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய பயணங்களை தவிர்ப்பானாக. அந்த மாதிரியான விபத்துகள் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் எல்லோருக்கும் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.